ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட்வேர் டிஎன்பிசிலேருந்து. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த இம்பார்ட்டண்ட்டில் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கூட்டு ராணுவ மற்றும் கடற்பயிற்சிகள் 2023லேருந்து 2024 வரைக்கும் எங்கெங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இப்போ நான் போட்டிருக்கிறத மட்டும் பாருங்கள், இது பார்த்தாலே போதுமானது. சரியா, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டேட் ஃபாஸ்ட் டிஃபெண்டர் 2024, ஓகேவா? இது ஒரு ராணுவ கூட்டு பயிற்சி. இது வந்து யார் நடத்துனாங்க அப்படின்னா, நேட்டோன்றவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நடத்தியிருப்பாங்க. இது எப்போ நடந்தது அப்படின்னா, 22 ஜனவரி மே வந்து 2024 வரைக்கும் நடந்திருக்கும். சரியா, அப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஒரு 4 மாதம் நடந்தது பயிற்சி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஃபாஸ்ட் டிஃபெண்டர் 2024, ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி, ஓகேவா? இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேர்ல்டு லார்ஜஸ்ட் மிலிட்ரி அலையன்ஸ், உலகத்திலே ரொம்ப நேரம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சரியா, அப்போ ஸ்டேட் ஃபாஸ்ட் டிஃபெண்டர் 2024 இந்த ராணுவ பயிற்சியை யார் நடத்தினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நேட்டோ வந்து நடத்தியிருப்பாங்க, ஓகேவா? ஸ்ட்ரீட் ஃபாஸ்ட்டாக ஓடு அப்படின்னு கேட்டால், ஆஹா, நான் ஓட மாட்டேன், நான் ஓட மாட்டேன், அப்போ நேட்டோனா நான் ஓட மாட்டேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது லேமிட்டியா 2024 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுவும் ஒரு ராணுவ பயிற்சி தான். யார் யாரும் சேர்ந்து நடத்தியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவும் செலக்ட் நாடும் இதில் வந்து நடத்தியிருப்பாங்க. சரியா, லேமிட்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 இந்தியாவும் செலக்ட் நாட்டும் ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி தான் என்ன அப்படின்னா, இந்த லேமிட்டியா. அடுத்தது தர்மா கார்டியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து நடத்தின ராணுவ பயிற்சி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்மா கார்டியன் 2024. அடுத்தது பூர்வி லெஹர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து நடத்துச்சு. பூர்வி லெஹரை யார் நடத்தினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து நடத்துச்சு. இது ஒரு கடற்பயிற பயிற்சி. சரியா, பூர்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஹர், இந்தியா வந்து நடத்துனது, இது வந்து ஒரு கடற்பயிற்சி. அடுத்தது கட்லாஸ் எக்ஸ்பிரஸ் 2024 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடற்பயிற்சி எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலஸ் நாட்டில் வந்து நடந்திருக்கும். இந்த இப்போ கடற்பயிற்சி எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலஸ் நாட்டில் வந்து நடந்திருக்கும். அடுத்தது தோஸ்டி 16 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கே நடைபெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலத்தீவில் வந்து நடைபெற்றிருக்கும். இதோட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் நடைபெற்றிருக்கும். ஒரு முத்தரப்பு கடலோட காவல் பயிற்சி 16 சொல்லுவாங்க. இது வந்து எத்தனாவது பதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16வது பதிப்பு, பிப்ரவரி 22லேருந்து 25 வரைக்கும் நடந்திருக்கும், ஓகேவா? பிப்ரவரி 22லேருந்து 25 வரைக்கும் நடந்திருக்கும். இந்தியா, இலங்கை, மாலத்தீவுகள், சரியா, இந்த மூணு பேரும் சேர்ந்து நடத்துனதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோஸ்டி 16 அப்படின்ற ஒரு கடலோர காவல் பயிற்சி எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா, மாலத்தீவ்ஸில் வந்து நடைபெற்றிருக்கும். அடுத்தது மில்லன் 24 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடற்பயிற்சி, இது ஒரு கடற்பயிற்சி மில்லன் 24ன்றது, இது எங்கே நடத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாகப்பட்டினத்தில் வந்து நடந்திருக்கும். 2 இயர்ஸ்க்கு ஒரு சார் நடத்துகிறது தான் இது வந்து 12வது பதிப்பு. 2 வருஷத்துக்கு ஒரு சார் நடத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லன், சரியா, மில்லன் இந்த மேன் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோங்க. மில்லன்றது ஒரு என்ன பயிற்சி, ராணுவ பயிற்சியாக கடற்பயிற்சியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கடற்பயிற்சி, எங்கே நடைபெற்றிருக்கும் கேட்டாங்கன்னா, விசாகப்பட்டினத்தில் வந்து நடைபெறும். 2 வருஷத்துக்கு ஒரு டைம் பட்டினத்துக்கு வரான். இது ஒரு கடற்பயிற்சி, சாரி, இது ஒரு கூட்டு பயிற்சி, இது ஒரு கடற்பயிற்சி தான் மில்லன் 24. எத்தனாவது பதிப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா 12வது பதிப்பு. அதுக்கப்புறம் 24லேருந்து 27 வரைக்கும் நடந்திருக்கும். இன்னொன்று ஒன்று இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தோம்ல, உலகத்திலேயே வேர்ல்டு லார்ஜஸ்ட் மிலிட்டரி அலையன்ஸ் அப்படின்னா இந்த ராணுவ பயிற்சி நடத்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டோ, ஸ்டீட் ஃபாஸ்ட் டிஃபெண்டர், இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சொன்னால் இது ரெண்டு வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து சி டிராகன் 2024 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கடல் பயிற்சி, இது ஒரு பலதரப்பு கடல் பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அமெரிக்காவில் வந்து நடந்திருக்கும். சரியா, சி டிராகன் 2024 கடற்பயிற்சி, அமெரிக்கா பலதரப்பு கடற்பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது எக்ஸாயிதான்றது, இது ஒரு கடற்பயிற்சி தான். இந்தியாவும் தாய்லாந்து சேர்ந்து வந்து நடத்தியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவோட பண்டைய நகரமான அயோத்தி தாய்லாந்தையும் ஆக்டியாவையும் இணைக்கிறது எந்த அப்படின்னு கேட்டாங்கன்னா, தாய்லாந்தையும் அயோத்தியில் இருக்க தாய்லாந்தையும் ஆக்டாவையும் இணைக்கிறது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த எக்ஸாயிதா தான். சரியா, இது ஒரு கடற்பயிற்சி. அடுத்தது கஞ்சா 2024 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் நடையில் நடந்ததான் என்ன, இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் நடுவில் நடக்கதான் என்ன அப்படின்னா, இந்த கஞ்சர் 2024. சரியா, அடுத்தது சைக்ளோன் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ராணுவ பயிற்சி. சைக்ளோன் 2ன்றது ஒரு ராணுவ பயிற்சி. இந்தியா யார் கூட சேர்ந்து நடத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகிப்த் கூட சேர்ந்து இந்த பயிற்சி வந்து நடத்திருக்கும். சரியாப்பா, இன்னொரு டைம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒன் டைம் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரீட் ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டோ வந்து நடத்திருப்பாங்க. வேர்ல்டே லார்ஜஸ்ட்டு மிலிட்டரி அலையன்ஸ்னு சொன்னால் எது எதை சொல்லுவாங்கன்னா, ஸ்ட்ரீட் ஃபாஸ்ட் டிஃபெண்டர் வந்து சொல்லுவாங்க. லாமிட்டியா 2024 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் செலஸ் நாட்டோ ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாமிட்டியா. அடுத்து தர்மா கார்டியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் ஜப்பானும் ஒரு ராணுவ சேர்ந்து நடத்த ராணுவ பயிற்சி தான் என்ன அப்படின்னா, இந்த தர்மா கார்டியன். அடுத்து பூர்வரில் ஏகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கடற்பயிற்சி, இந்தியா வந்து நடத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கட்லாஸ் எக்ஸ்பிரஸ் 2024 அப்படின்னா, இது ஒரு கடற்பயிற்சி, எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா, செலஸ் நாட்டோ வந்து நடந்திருக்கும். டோஸ்டி 16 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்தரப்பு கடலோட பயிற்சி 16வது பதிப்பு. இந்தியா, இலங்கை, மாலத்தீவுகள், இந்த மூணும் சேர்ந்து யார் நடத்திருப்பாங்க, தோஸ்து. மூணு பேர் சேர்ந்து தோசை விடுறாங்க, ஞாபகம். அப்போ தோஸ்தி 16, லொக்கேஷன் வந்து மாலத்தீவு. சரியா, அடுத்த மில்லன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்த்தோம், 2 வருஷத்துக்கு ஒரு நடக்கிறது. 12வது பதிப்பு விசாகப்பட்டினத்தை வந்து நடைபெற்றிருக்கும். அடுத்த ஸ்ரீ டிராகன்றது சீனா ஈஸியாக போட்டிருக்கோம், இது ஒரு கடல் பயிற்சி, அமெரிக்காவில் வந்து நடந்திருக்கும். அடுத்து எக்ஸாயிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோத்தியும் தாய்லாந்து ஆக்டை வந்து இணைக்கிறதா என்ன அப்படின்னா, எக்ஸாயிதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
சரியா? அது கஞ்சான் 2024 அப்படின்னா இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் நடுவில் நடக்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சர் 2024. அது சைக்ளோன் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சைக்ளோன் ராணுவ பயிற்சி, சைக்கிளே சண்டை போடுக்கிறாங்கன்னா அப்படின்னு ஞாபகம் சொல்லுவாங்க. அப்போ ராணுவ பயிற்சி இந்தியா எகிப்தோட சேர்ந்து நடத்துறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைக்ளோன் 2. சரியா? அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட் நைட். டெசர்ட் நைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ஃப்ரான்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம் இந்த மூணு பேரும் நடத்துறது தான் என்ன அப்படின்னா டெசர்ட் நைட். நைட்டு இந்தியா, ஃப்ரான்ஸ், ஐக்கிய அரபு அமெரிக்கம் சொல்லிட்டு இந்தியா வந்து ஃப்ரான்ஸுக்கு போகிறாங்க உட்காந்துக்கிட்டே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நைட்டில். அப்போ டெசர்ட் நைட் பயிற்சி யார் யார் சேர்ந்து நடத்துனாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியா, ஃப்ரான்ஸ், ஐக்கிய அரபு இங்கம் இவங்க மூணு பேர் சேர்ந்து நடத்துனா என்ன அப்படின்னா டெசர்ட் நைட். அடுத்தது ஷாக்யோ கஜின், இது ஒரு கடற்பயிற்சிப்பா, இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து வந்து நடத்திருப்பாங்க. இதோட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோஸ்ட். ஓகேவா? இதோட லொக்கேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோஸ்ட். அடுத்தது பாருங்க ஷேடா டான்ஷிகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேடா டான்ஷிகு கியூ இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கு இடையான ஒரு முதல் கூட்டு ரான் பயிற்சி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செடா டான்ஸ்கியூ. இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையான முதல் கூட்டு ராணுவ பயிற்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னென்னா செடா டான்ஸ்கியூ. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் டஸ்டிலிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானும் நடந்து இணைந்து நடத்திய பயிற்சி தான் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் டஸ்டிலிக்கு. அடுத்தது ஆன்டி டாங்க் வழிகாட்டி, இந்த ஏவுகணை பயிற்சி எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிக்கிமில் வந்து நடந்திருக்கும். ஆன்டி டாங் வழிகாட்டி ஏவுகணை பயிற்சி எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்கப்பா நடந்திருக்கும் சிக்கிமில் வந்து நடந்திருக்கும். அடுத்தது ஷாகர் கவாச் 2024, இது ஒரு கடலோர பாதுகாப்பு பயிற்சி எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா லட்சத்தீவுகள். ஓகேவா? லட்சத்தீவுல சாகர், சாகர்னா சக்கரை ஞாபகம் வச்சுக்கோங்க, லட்சத்தீவுல சக்கரை வந்து கிடைக்காது. ஆன்டி டாங் வழிகாட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி வந்து சிக்கிட்டாங்க ஞாபகம். இந்த ஏவுகணை பயிற்சி எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிக்கிட்டாங்க, சிக்கிமுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கேகன் சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வந்து நடந்திருக்கும். கேகன் சக்தி, இது வந்து கேகன் சக்தின்றது விமானத்தில் போனால் தான் நமக்கு சக்தி கிடைக்கும். அப்போ கேகன் சக்தின்றது ஒரு விமான பயிற்சி எங்கே நடைபெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாக்கு சக்தி கிடைக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ராஜஸ்தானில் வந்து நடந்திருக்கும். அடுத்தது பாரத் சக்தி எக்ஸசைஸ் 2024, இது வந்து முப்படைகள் சேர்ந்து நடத்துகிற பயிற்சி. கேட்கலாம், முப்படைகள் சேர்ந்து நடத்துகிற பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமான கடற்படை ராணுவப்படை இந்த முப்படைகளும் சேர்ந்து நடத்துகிறதா பாரத் சக்தி எக்ஸசைஸு. எக்ஸசைஸ்னாலே மூணு பேர் சேர்ந்து செய்வோம் சரியா? அப்போ பாரத் சக்தி எக்ஸசைஸ் 2024 முப்படைகள் சேர்ந்து நடத்துவது எங்கே நடைபெற்றிருந்தது அப்படின்னா பொக்ரானில் வந்து நடைபெற்று சரியா? எக்ஸசைஸ் செய்யும்போது பொட்டு விழுந்துடக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சமுத்ரா லக்ஷ்மணா 2024, இது ஒரு கடற்பயிற்சி. சமுத்ரா லக்ஷ்மணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடற்பயிற்சி இந்தியாவும் மலேசியாவும் சேர்ந்து நடத்துறதா என்ன அப்படின்னா இந்த சமுத்ரா லக்ஷ்மணா. அடுத்தது ட்ரைகெட் திரும்ப 2024 அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்படைகள் உதவி பேரிடர் வரணும். இது வந்து கேட்கலாம்ப்பா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா டைகர் த்ரூம் 2024 அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்படைகள் உதவியோட மற்றும் பேரிடர் நிவாரண பயிற்சியை இந்தியா வந்து அமெரிக்காவோட இணைந்து வந்து நடத்துச்சு அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. பேரிடர் நிவாரண பயிற்சி முப்படை அப்படின்னு வந்துச்சுனாலே டைகர், டைகர்னா முப்படை, பேரிடர்னாலும் டைகரை கூட்டு வராங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. சமுத்திர லக்ஷ்மணனா லக்ஷ்மணன்றது இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் சேர்ந்து நடத்துறது. அடுத்து பாரத் சக்தி எக்ஸசைஸ் அப்படின்னா மூணு பேர் ஒரு முப்படைகள் சேர்ந்து நடத்துறதா என்ன அப்படின்னா விமானப்படை, கடற்படை, ராணுவப்படை எங்கே நடைபெற்றதுன்னு கேட்பாங்க, பொக்ரானில் நடைபெறும். கங்கன் சக்தி அப்படின்னா சக்திக்கு யாராக இருக்கு, ராஜஸ்தானுக்கு விமானத்தில் போகிறாரு. அடுத்து சாகர் கவாஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகர் கவாஷ் 2024, இது கடலோர பாதுகாப்பு பயிற்சி எங்கே நடைபெற்றதுன்னா லட்சத்தீவுகள். சக்கரை லட்சத்தீவில் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆன்டி டாங் வழிகாட்டி அப்படின்னா ஒரு ஏவுகணை பயிற்சி, ஆன்டி வந்து சிக்கிட்டாங்க. அப்போ ஓகேவா, எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா சிக்கிமில், அது ஒரு ஏவுகணை பயிற்சி. அடுத்து எக்ஸசைஸ் டல்ஸ்டிக் டஸ்ட்லிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ராணுவ பயிற்சி இந்தியாவுக்கு உஸ்பெகிஸ்தானுக்கு வந்து நடக்குது. இங்கா இந்தியாவுக்கு பக்குன் ஆயிடுச்சு எக்ஸசைஸ் பண்ணும்போது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேருந்து சேர்ந்து நடத்தந்தா என்னன்னா எக்ஸிக்ஸ் டெஸ்ட்லிக்ன்றது. சதா டான்ஸ்யூ அப்படின்னா இந்தியாவும் சவுதி அரேபியாவும் இடையான ஒரு முதல் கூட்டு ராணுவ பயிற்சி அப்படின்னா இந்த சதா டான்ஸ்யூ. அடுத்தது ஷைக்யா கஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியாவும் ஜப்பானும் இந்த பேர்லேயே போடலாம், இந்தியா ஜப்பான், அதுக்கப்புறம் சென்னை கோஸ் லொக்கேஷனு. அடுத்தது டெசர்ட் நைட் அப்படின்னா இந்தியா, ஃப்ரான்ஸ், ஐக்கிய அமெரிக்கம் இந்த மூணு சேர்ந்து நடத்துறதா என்ன அப்படின்னா இந்த டெசர்ட் நைட்டு. ஓகேப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். மேலும் இது போல் பயனுள்ள வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெய்லியும் சக்ஸி டிஎன்பிசி, என்னோட இன்னொரு சேனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ஸி டிஎன்பிசி, அதில் டெய்லி டெஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டுட்டுருக்கேன். நம்ம வந்து ஜிகேல யாருமே கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, பண்ண மாட்டேங்கிறோம். தமிழ் 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 அப்புறம் மேக்ஸ் மேக்ஸ்னே போயிட்டுருக்கோம். ஓகேவா? ஜிகேல வந்து ஃபோக்கஸே பண்ணுறது கிடையாது. ஜிகேலையும் நமக்கு எவ்வளோ மார்க்கு எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ தமிழ் கூட மூணு மாதத்தில் படித்தா அவனுக்கு நமக்கு ஞாபகம் வந்துடும். ஆனால் ஜிகே வந்து நம்ம நிறையா டைம்ஸு ஒரு பத்து டைம் ஒரு டாபிக் முகலாயர்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா பத்து டைமாச்சும் அது படித்தா தான் அந்த கதையே என்ன நமக்கு தெரியும், ஏன்னா சத்தியமாக ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் அந்த முகலாயர்ஸை படிச்சுட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் போடுறோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. பத்து கொஸ்டின் தான் டெய்லி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் போகிறோம். அந்த பத்து கொஸ்டின் படிங்க, ஒரு நாளைக்கு நாலு ஒரு நாளைக்கு பத்து கொஸ்டினா நாலு நாளைக்கு 40 கொஸ்டின் ஆச்சு. ஒரு வாரத்தில் ஒரு டாபிக் வந்து முடிச்சிடலாம் சரியா? இப்போ சிந்துவெளி நகரங்க போட்டால் 40 கொஸ்டின் போட்டிருக்கேன், போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சரியா அது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த மாதிரிக்கெலாம் ஷார்ட்கட்ஸும் வந்து போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.